கடந்த வாரம் பார்த்துருந்தோம் சுரேஷ்குமார் அவருடைய கைப்பணி தொடர்பான அந்த அனுபவங்களை பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த அனுபவங்கள் எப்படியானவென்று சொல்லி. குறிப்பாக வந்து நாங்கள் பார்க்கிறோம் இந்த முயற்சியாளர்களை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு இடத்துல யாரோருடைய வழிநடத்தலங்களை வருகிற பொழுது அவர்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கும். உங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கே வந்து நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். மரவேலை என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களும் கலைஞர்களும் நிர்வாக ரீதியான கட்டமைப்புக்கு சில கலைஞர்களும் ஏனைய சிரட்டை மூங்கில் சிப்பி பலதரப்பட்ட பொருட்களை செய்வதற்கு சில கலைஞர்களும். ஆனால் இங்கு இருக்கின்ற அதாவது களஞ்சிய காப்பாளர்கள் இருந்து இங்கே முன்னுக்கு வரவேற்பாளர்களாக இருக்கின்ற எல்லோருக்குமே இங்கு இருக்கின்ற எல்லா கலையும் செய்வதற்குரிய அறிவையும் நுட்பங்களையும் பல கற்ற பிறகுதான் அவர்கள் இங்கு வேலை செய்ய முடியும். அந்த ஒரு மனநிலையெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் இங்கே வைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே தான் நான் அவர்களிடம் எந்த கல்வித்தொகையும் நான் எதிர்பார்ப்பதல்ல. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 3 பட்டதாரிகள் கூட இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் அவர்களுடைய எந்த கல்வித்தொகையும் நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களிடம் இருக்க வேண்டியது ஒரு திறமை, முயற்சி, பொறுமை, இவைகளை வைத்து கொண்டு அவர்கள் எல்லோருமே எல்லா கலையையும் செய்யக்கூடியவர்களா. ஏனென்றால் ஒருவர் இல்லை என்று அவர் அங்கே தாமதித்து இருக்கக்கூடாது. இன்னொருவருடைய கால்களிலே இங்கே இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு பெண்பிள்ளை 1800 பவர் செகண்ட் ஆர்பிஎம் உடைய ஒரு சாதாரண ஒரு கிரைண்டரை சாதாரணமாக இங்கே கையாளுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெண்பிள்ளையை ஒரு பெண்பிள்ளை இங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கின்றார். அது ஒரு ஆண்மகன் வந்து தான் அந்த கிரைண்டரால் வெட்டவிடும் அல்லது வாழால் வெட்டவிடும் என்று அவர்கள் தாமதித்து நிற்கின்ற எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே எல்லா வேலையும் செய்வார்கள். விபத்துக்களும் ஆபத்துக்களும் என்பது அது எல்லா இடங்களிலுமே வருவது வளமையான விஷயம். ஆனால் அதற்கு அப்பாலே என்னை பொறுத்தவரையிலே நான் கண்ட பெண்களும் நான் பார்த்ததும் நான் வளர்த்ததும் அவ்வாறு தான் இருந்தவர்கள். அதே போன்று தான் இங்கும் எல்லா வேலையுமே எல்லாருமே செய்வார்கள். உண்மைதான். ஏனென்றால் இருந்த காலம் இருந்து வளர்ந்த சூழல் எல்லாம் அவர்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அல்லது எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் அது பாடமாக கற்பித்திருக்கிறது. அதை நீங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் ஆண் பெண் பேதமின்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இங்கே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த தொழில் சார்ந்து பேசுவதற்கு முன்னதாக இன்னொரு விஷயத்தை பேச வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் படிப்பதற்கான ஆசைகள் இருக்கும். ஆனால் குடும்ப சூழல் வறுமை என்பது அந்த படிப்புக்கு தடை போடக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய நிலையமாக இந்த நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதை பேசக்கூடிய இல்லை சொல்லக்கூடிய எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. என்றால் அவ்வாறான ஒரு நிலையம் இங்கே இருக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுதுதான் அது ஆத்ம திருப்தியாக இருக்கும். இந்த நிலையத்தை தாண்டி இந்த நிலையத்தில் இருந்து கொண்டு கல்வியிலே சாதித்தவர்கள் அவர்களுக்கான உறுதுணையாக நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீர்கள்? அந்த சாதனை பயணத்தில் உங்களுக்குமே அளப்பரிய பங்கு இருக்கிறது. அந்த நினைவுகளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இங்கே திருமணம் என்கின்ற விஷயத்திலே இருந்து இங்கே பணிபுரிகிறவர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான என்னுடைய மனைவியும் நானும் அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை விஷயங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் அவர்களுக்கு நான் ஒரு இதை ஒரு நடத்துனவராகவோ அல்லது ஒரு இதை இங்கிருந்து இருக்கின்ற ஒரு முதலாளியாகவோ இல்லை. அவர்களுக்குரிய ஒரு தாயும் தகப்பனும் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தான் நாங்கள் இங்கே அந்த அவர்களோடு நாங்கள் கையாளுகின்றோம். நிச்சயமாக என்னுடைய பிள்ளையும் இங்கு வேலை செய்கிற வெறும் வேறு என்ற பதவி கருத்துக்களால் இதையும் சொல்லி கொண்டு போக முடியும். ஆனால் அதை நீங்கள் நிஜங்களாக நேரில் பார்க்கின்ற போது தான் நீங்கள் அவர்களோடு கதைக்கின்ற போது தான் அந்த உணர்வுகளை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் அதனால் அவர்கள் ஒரு தங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பை இங்கே ஏற்படுத்தி விட்டார்கள். அதை விட தங்கள் நான் அவர்களுக்கு சில நேரம் விடுமுறைகளில் நிற்கின்ற போது நின்றுட்டு வந்துட்டு சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு அங்கே வீட்டை போய் கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியுது, எனக்கு இங்கே வரணும் போல இருக்குது என்று அந்த அப்படி ஒரு மனநிலை இங்கே இருக்கின்ற உண்மையாகவே அவர்களுக்கு இப்போ பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்குரிய ஒரு வழியாகும் என்றால் அவர்களுடைய மூளையும் கையும் ஒன்றை சிந்திச்சு கொண்டு அதை சிற்பமாக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல் மாக இது இருக்கின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பொருளை நாங்கள் உருவாக்கி அதனுடைய முடிவு நிலையை பார்க்கின்ற போது எங்களுக்கு அது ஒரு 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 தாய் இங்கே இருந்து இங்கே வந்து குழந்தையை பெற்றெடுத்து இங்கே என்று ஒரு இங்கே பணிபுரிந்ததா 2 பிள்ளைகளும் தாயாக இருந்தவ அவ எனக்கு சொன்னான்,
எனக்கு என்னுடைய பிள்ளை எவ்வாறு பிறந்ததோ அதே போல தான் நான் ஒரு பொருளை உருவாக்கிவிட்டு அந்த மனநிறைவு வருகின்றது. உண்மையான பிரச்சனை, ஒரு கலைஞனாக இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த மனநிறைவு வருகின்றது. அது உண்மையான ஒரு கலைஞன், ஒரு ஆப்தம் திருப்தியாக இருக்கின்ற கலைஞனுக்கு அந்த மனநிறைவு வரும். அவர் என்னிடம் சொன்னார், அதே போல தான் நீங்கள் இருக்கின்றவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு அந்த பொருளை உருவாக்கி விட்டு அதை பார்க்கின்ற போது வருகின்ற சந்தோஷம் இருக்குத்தானே, அது காசு படத்துக்கு அப்பாலே அது ஒரு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு பொருளை எங்களுக்கு கனவுல கூட அது வந்து கொண்டு இருக்குமா, அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பொருள். அப்படித்தான் இங்கே இருக்கின்றார்கள். இங்கே அவர்கள், நாங்கள் ஒரு அதிகாரி அல்லது ஒரு ஒரு இதை நடத்துனர் என்ற பாகுபாடு இங்கே இல்லை. எல்லாருமே ஒரே சமனாக இருப்பார்கள், எல்லாருமே இருப்பார்கள். இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு அணித்தலைவர்கள் இருக்கின்றார்கள். நாள் தலைவர் என்று அவர் தான் அன்றைக்கு இந்த பைப்படி தொழிற்சாலையை நடத்துகின்றவராகவும் இருப்பார். அப்படி எல்லாரும் பலதரப்பட்ட ஆளுமையை புறவணும் என்பதற்காக நான் அங்கே அந்த ஒரு நடைமுறையை வைத்திருக்கின்றார். வருகின்றவர்களை உபசரிப்பதிலிருந்து அன்றைய எல்லா வேலையுமே அவர் தான், எங்கே சரி விலை இருக்கின்றது என்று எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். நான் இருக்கின்றேன் ஒரு சிறிய அளவு ஒரு முகாமைத்துவ பயிற்சியை கூட அவர்கள் இந்த இடத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றால், ஒரு நாளைக்கு இந்த இவ்வளவு தூரம் வேலை செய்யக்கூடியவர்களை வழிபடுத்துதல் என்பது ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாடசாலைகள் சொல்லிக் கொடுக்காத அல்லது பல்கலைக்கழகம் சொல்லிக் கொடுக்காத வடிவத்தை தொழில் பழக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல உருவாக்குறீர்கள்னு சொன்னால், அது உங்களுடைய எண்ணப்பாடுகளும் அனுபவங்களும் அது எங்கேயும் இருந்து வந்தது என்பதை அது ஒவ்வொரு செயற்பாடுகளும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். பொதுவாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்றால், காலம் மாறுகிற பொழுது அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுடைய இந்த தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும், இந்த கைப்பணி பொருளை பொறுத்த வரைக்கும், மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான பிரச்சனைகள் சவால்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக அந்த சவால்களை நீங்கள் இந்த தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? அவற்றையெல்லாம் பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கிறது? மூலப்பொருள் என்பது உண்மையாகவே நாங்கள் கழிவுப் பொருட்களைத்தான் நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறோம். நாங்கள் நீங்கள் இங்கே பார்க்க முடியும், சிரட்டை என்பது ஒரு கழிவுப் பொருள். அதே போல் மரங்கள்லையும் நாங்கள் கழிவுப் பொருட்களை வச்சு கொடுத்தா, என்னுடைய சிந்தனையிலேயே நான் உண்மையாகவே அதை எப்படி எதிர்பார்க்குறேன் என்றால், ஒரு கழிவான ஒரு பொருளை அது ஒரு உச்ச பயன்பாடு உள்ள பொருளாக அல்லது உச்ச அழகு சாதன பொருளாக அல்லது அலங்கார பொருளாக மாற்றி அமைச்சு அதற்குரிய அந்த மெருகை கொடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையாகவே தெருவிலே கிடக்கின்ற சிரட்டையை கொண்டு ஒருவரும் சாமி தட்டிலே வைக்க மாட்டார்கள். அந்த சிரட்டையை ஒரு பிள்ளையாரை உருவாக்கி பிள்ளையார் வடிவத்தை வெட்டி வைத்தால் நிச்சயமாக சாமி தட்டிலே வைப்பார். அந்த அளவுக்கு ஒருவரை மாற்றி ஒரு பொருளை ஒரு இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் நான் இங்கே இருக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் ஒரு காலத்திலே இந்த சிரட்டைகளை எல்லாம் எப்படி பார்த்தோம், நெருப்பெரிப்பதற்காகவும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு தாளம் தட்டுகிற பொருளாகவும் இப்படியெல்லாம் பார்த்து பார்க்காமல் போன வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சிரட்டைகளை பொறுத்தவரை கூட உங்களுடைய தொழில் முயற்சி இன்னும் பலரை வீடுகளுக்குள்ளே வருமானத்தை கூட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய முயற்சி காரணமாக இருக்கு என்றால், தேவையில்லாமல் வீசப்பட்ட சிரட்டைகளை சேர்த்து வைத்து அந்த சிரட்டைகளை விற்பனைக்கு கூட வருகிற பொழுது ஏதோ ஒரு வருமானம் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்த பொருளாதார முறைகள் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு தான் இன்றைக்கு எங்களுடைய உழைப்பு காணாதுன்னு சொல்லி நாங்கள் மனவருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நிலைமை மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், அதை விட பார்க்கிறோம், உங்களை மாதிரி நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் ஆரம்பத்திலே பட்ட கஷ்டங்களைப் போல பலர் பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் தெரியப்படாமல் இருக்கிறது. அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இங்கே அவர்களை அந்த உதவிகளை செய்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வாறானவர்களை அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், அவர்களை எடுக்கிற பொழுது அவர்களை யார் கவனிக்க வேண்டும், உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உண்மையாக நல்லொரு கேள்வி ஒன்று. இதை என்ன பிடிச்சிருந்தால், எங்களுடைய சமூகம் பக்கத்தில் வீட்டிலே ஆடு வளர்க்கின்ற போது அடுத்த வீடும் ஆடு வளர்க்கணும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள், அல்லது கோழி வளர்க்கணும் என்றதை எதிர்பார்ப்பார்கள். 500 ரூபா போகின்ற கோழி 5 பேர் வளர்க்கின்ற இடத்துல 500 ரூபா உதாரணமாக விலை போகின்ற கோழி, அதே கிராமத்தில் 25 பேர் வளர்க்கின்ற போது அது 300 ரூபாயாக மாறிவிடும். அந்த அப்படியான இதைத்தான் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு தொழிலை அல்லது முயற்சியாளர்களை இனங்காண வேண்டும். இனங்கண்டு அவர்களுக்குரிய வளங்களை, இப்போ உதாரணமாக கரண்ணா கூட எங்கே எந்த நாட்டில் நின்றாலும் எனக்கு ஒரு புதுசாக ஒரு கிராஃப்ட் ஐட்டத்தை கண்டாரண்டா அந்த ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுவார், அல்லது நுட்பங்களை அனுப்புவார். அந்த அவர் அந்த இதை இப்படித்தான் செய்யணும் என்று செய்து தந்துட்டு பிறகு அவர் ஓயவில்லை. அப்போ இது இவனுக்கு தேவை என்று அறிந்து அதை அனுப்பி கொண்டிருப்பார். உண்மையாகவே எந்த மெசேஞ்சருக்கோ வாட்ஸ்அப்புக்கோ அது வந்து கொண்டே இருக்கும். அது அவருடைய ஒரு தனித்துவம் என்று நான் இருப்பேன். அப்படியான முதலீட்டாளர்கள், நீங்கள் முதலீடு செய்கின்ற வருகின்ற போது வெளிநாடுகளில் இருக்கின்ற நுட்பங்கள் அல்லது வேறு இடங்களில் இவ்வாறு இலகுவான முறையிலே அதை கையாளுகின்றாலும் இலகுவான முறையிலே கையாண்டு
கூடுதலான உற்பத்திகளை எப்படி உருவாக்குகின்றார்கள் என்கின்ற நுட்பங்களையும் இங்கே இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நான் முதலில் நான் சொன்னது, சரியானவரை சரியான தொழிலை நாங்கள் இனங்கண்டு அதை செய்கின்ற போது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது நீங்கள் செய்யப்போகின்ற இது தொடர்பாக பல முறை பல ஆய்வுகளை நடத்த வேண்டும். இது இந்த சூழலுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா, அல்லது நான் கதைக்கின்றேன் என்று விட்டு ஓம் இது சரி என்று சொல்லி முதலீடுகளை போட்டிவிட்டு அது காலம் சூழல் எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்கின்ற போது அது சரியாகும். ஏனென்றால் இங்கு நிறைய சில இதுகளை தவறாக பயன்படுத்தியதாக நான் அறிகின்றேன். அது எல்லாம் நாங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் சரியான மனிதர்களை சந்திக்கின்ற போது சரியான ஒரு வெற்றியை நாங்கள் அடையலாம் என்கின்ற எனக்கு அது சொல்லுவது பெரிய சங்கடமாக இருக்கின்றது. என்றால் நீங்களும் அங்கு உழைக்கின்ற காசு மிக பனிக்குளிரிலையும் கஷ்டங்கள்லையும் நீங்களும் இதண்டு தான் அந்த பணத்தை நீங்கள் அது இங்கு வருகின்ற போது அது சரியான பொருளாக இருக்க வேண்டும். அதே நேரம் நான் சொல்லுகின்றேன், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு தருகின்றேன். ஆனால் நீங்கள் எங்களுடைய மண்ணிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து உங்களுடைய நாடுகளில் விற்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய வருமானம் எங்களுடைய சமூகத்தினுடைய பொருளாதாரம் மேலும் அதை செய்தாலே மிகப்பெரிய பெறுமதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் இங்கே உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் இங்கே பலதரப்பட்ட உற்பத்திகள் செய்துள்ள அதாவது தூய்மையான 100% உண்மையான அதாவது கலப்படம் இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொருளை நீங்கள் எடுத்து உங்களுடைய நாடுகளுக்குள்ளே விற்பனை செய்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக விற்பனை செய்வார்கள். அண்மையிலே கூட ஒரு பணத்திலே செய்த ஒரு கேன்டோஸ் ஒன்று கொண்டு வந்துட்டார்கள். பணம் பாணியை பயன்படுத்தி பனங்கட்டியை பயன்படுத்தி ஒரு அழகான கேன்டோஸ் உண்மையாக மிகச்சுவையாக இருந்தது. உண்மையாகவே டயபெட்டிக் போன்ற வருத்தங்களுக்கு அது சரியான ஒரு தீர்வாகவும் இருந்தது, நல்ல சுவையாகவும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அதை பொதியிடுவது அதை பெக் பண்ணுவது தொடர்பான அறிவு இருக்கவில்லை. அவர்கள் ஒரு ஈய பேப்பர்களை சுற்றி கொண்டு தான் வந்தார்கள். ஆனால் அதை சரியான அழகுபடுத்தப்பட்ட ஒரு பெட்டியிலே அல்லது ஒரு அழகான ஒரு பேப்பரால் சுத்தப்பட்டு அது ஒரு சர்வதேச தரத்தில் நாங்கள் அவர்களை அடுத்து கொண்டு விடுவோமாக இருந்தால் அதுக்கு உலகத்திலே மிகப்பெரிய பெறுமதியான கேள்வி இருக்கின்றது. அவை நாங்கள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குரிய திட்டத்தோடு தயாரிக்கிற பொழுது தான் அந்த வெற்றி அடைகின்ற சில வழிகளிலே தவறி போய்விடும். அதே போல பார்க்கலாம், அந்த இடர்காலம் என்று வந்தால் சில பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும். அப்படி விற்பனை செய்ய முடியாமல் போகிற பொழுது தொழிலாளர்களுடைய ஊதியம் கொடுப்பது என்பது அல்லது அவர்களை பராமரிப்பது என்பது மிக கேள்விக்குரிய விஷயமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், 3 வருடங்களுக்கிட்ட இந்த கொரோனா தொற்றாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நீங்கள் இந்த ஏற்றுமதி தொடர்பாக அல்லது இந்த நிறுவனத்தை நடந்து செல்வதில் பல சிரமங்கள் இது கொண்டிருப்பீர்கள். எங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. ஆனால் எங்களிடம் இருக்கின்ற பொருட்கள் பழுதாக கூடிய பொருட்கள் அல்ல, அது நீண்ட காலத்துக்கு நாங்கள் வைத்து ஆனால் அது இல்லா அது ஆனால் விற்பனையாக விட்டால் எங்களுடைய கலைஞர்களுக்கு இங்கே வேலை செய்கின்றவர்களுக்குரிய சம்பளமும் கூட எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் எங்களிடம் வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எங்களிடம் தொடர்ச்சியாக பொருட்களை கொள்கனவு செய்கின்றவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்கின்றார். உதாரணமாக கனடாவில் இருக்கின்ற தமிழ் கடை ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு அஜந்தண்ணா அவர்கள் மற்றும் ஐயன் கரண் அண்ணா கூட எங்களுடைய அவர் அந்த விஷயத்தில் கூட எங்களோடு ஒரு இந்த அவர் என்ன செய்கின்றார்கள் சாப்பாடு எப்படி இருக்கின்றது என்று கூட எங்களுக்கு உள்ளுறவுகளை பலமுறை தருவதற்குரிய ஏற்பாடை செய்திருந்தார். அதே போன்று அஜந்தண்ணா அவர்கள் மோன்றியலில் இருக்கின்ற திவா அண்ணா அவர்கள் அப்படி டென்மார்க்கிலே இருக்கின்றவர்கள் எங்களுடைய அந்த பொருட்களை கொள்வனவு செய்கின்றவர்கள் பிரான்ஸில் இருக்கின்றவர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அவர்கள் என்னிடம் கேட்பார்கள் இப்போவும் அது செய்து கொண்டா இருக்கிறீங்கள் என்று நாங்கள் ஓமன்ட்டு ஏன் கேட்குறீங்க என்றால் இல்லையில அதை நிப்பாட்டிடாதீங்கோ அது அந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. எங்களோட தாயத்தில் இப்படியெல்லாம் பொருள் இருக்குது ஐயோ அதை மூடி விடாதீங்கோ அதை தொடர்ந்து இயக்குங்கோ என்கின்ற அந்த அவருடைய ஆர்வம் தான் எங்களை இந்த அளவுக்கு உண்மைக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. அந்த பொருளை அதைவிட நாங்கள்
அதை மாற்றீடாக அந்த காலகட்டத்திலே எங்களுடைய தொழிலை மாற்றி நாங்கள் அதை முயற்சிக்கலாம் என்று பார்த்தால், ஆனால் அது ஒரு முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. என்றால் இதை இந்த தொழிலை செய்து கொண்டு இது அதே நேரம் சாதாரணமாக எங்களுடைய அதாவது உள்ளூரிலே அது ஓரளவுக்கு நாங்கள் எங்களுக்கு விற்பனை ஆகி கொண்டிருந்தது. இருந்தாலும் ஒரு சில மாதங்கள் முற்றாகவே நாங்கள் இதன்றது அது எங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலுமே ஒன்றும் முடியாது. ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பிரச்சனை நோய் தொற்று என்பது, அதால் எல்லோருடைய பொருளாதாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. காலத்தில் உங்களுடைய தொழிற்சாலையை மூடி விடாமல் அல்லது தொழிலை செய்யாமல் விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ததனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் எது வந்தாலும் எது திணிக்கக்கூடிய மனநிலையை உங்களுக்கு உருவாக்கியிருக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் வந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய இந்த தொழில் சம்பந்தமான விடயங்களை அடிக்கடி கேட்கிற பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகம் கொண்டு வரும். என்றால் எனக்கு துணையாக பலர் இருக்கின்றார்கள் என்ற அந்த உத்வேகம் வருகிற பொழுது இன்னும் இன்னும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விஷயங்களை சொல்லுகிற பொழுது இன்னும் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற பொழுது மூலப்பொருள் முடிவு பொருள் கூலி என்பவர்கள் பொழுது சில வழிகளில் விலை கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக பல வழியிலிருந்து பார்க்கக்கூடும். ஆனால் அந்த பொருளுக்கு ஆனால் கூலி வந்து அதிகமாக இருக்கும், அது வெளியிலே பார்ப்பவர்களுக்கு புரியாது. ஆக ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற பொழுது எவ்வளவு காலம் உங்களுக்கு எடுக்கும், குறிப்பாக ஏதோ ஒரு விலையில் மதிக்கிற பொருளை அதற்கான கூலியை நீங்கள் எப்படியெல்லாம் சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக? இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு பொருளை செய்கின்ற போது இப்போ நாங்கள் அந்த நேரத்தை பார்ப்போம், அது செய்கின்ற காலம் செய்து அந்த காலத்தையும் வைத்து கொண்டு அந்த பொருளினுடைய தரத்தை பார்ப்போம். அது உண்மையாகவே ஒரு அழகானதா அல்லது அது அழகானது என்பதற்கு அப்பாலே அது ஒரு எல்லோருடையும் விரும்பப்படுகின்றதா, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முடிவுத்தன்மை அந்த பொருளில் இருக்கின்றதா, மற்ற வருகின்ற எங்களோட வாடிக்கையாளர்களுடைய மனதிலே அது ஒரு நிறைவை ஏற்படுத்துகின்றதா என்ற பக்கங்களை எல்லாம் பார்த்து அதற்குரிய விலையை நாங்கள் தீர்மானிப்போம். அதே நேரம் எங்களுக்கு பிரதானமாக அது செய்வதற்குரிய காலம், ஒரு பொருளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் அந்த பொருள் ஒன்று செய்வதற்குரிய சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளை என்றால் அவருக்கு நாங்கள் ஒரு 700 ரூபாயாவது ஒரு நாள் நாங்கள் அவருக்கு உரிய கூலியாக நாங்கள் அதை போட வேண்டும். போட்டு அதுக்கு பாவிக்கப்படுகின்ற மூலப்பொருட்களுடைய பெறுமதியை பார்த்து அதிலிருந்து எங்களுடைய ஒரு ஒரு கொஞ்சம் லாபத்தை வைத்து நாங்கள் விற்பனை செய்கின்றோம். அவ்வாறு தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த முடிவு பொருளாக வருகிற பொழுது சாதாரணமாக நாங்கள் இது இந்த சின்ன பொருளான இதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்கின்ற மனநிலை சில இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இப்பொழுது இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த உலகத்திலே கைகளாலே செய்யப்படுகின்ற பொருளுக்கு எப்போதும் அது இருக்கின்றது. ஒரு பென்சிலால் ஒரு கோடை கீறிவிட்டு அதை நான் இறந்த பின்போ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாடோ இது இவரோடு இவர்கீறிய கோடு என்று காட்டிடம் என்றால் அதற்குரிய பெருமதி வேறு. ஆனால் அவர் ஒரு இயந்திரத்திலோ அல்லது ஒரு கணனியிலோ செய்த ஒரு கோடு என்று சொன்னால் அதற்குரிய வலு குறைந்திருக்கும். எனவே இன்றைக்கும் சுவிஸ் நாட்டிலே பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இருப்பது அங்கு செய்கின்ற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே கைகளால்தான் செய்த. சுவிஸ் நாட்டு இன்றைக்கு உலகத்திலே மிக பெறுமதியாக 7 லட்சம் 10 லட்சம் என்று போகின்ற கடிகாரங்களை செய்கின்றது கைகளாலே தான். ஒவ்வொரு ஒரு வீல்களும் ஒவ்வொரு ஒரு ஆணிகளையும் அந்த பாகங்களையும் அவர்கள் கைகளாலே தேய்த்து செய்து அது செய்வதனால் தான் அதற்கு மிகப்பெரிய பெறுமதியை கொடுக்கின்றார்கள். அதே போன்று தான் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையிலும் கைகளாலே தான் இந்த பொருட்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இங்கே இருக்கின்ற பொருட்களை நீங்கள் 1000 பொருளை நாங்கள் செய்துவிட்டு நீங்கள் 1000 பொருளையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஏனென்றால் அது கைகளாலே செய்யப்பட்ட பொருள். ஆனால் மெஷினரியிலே செய்கின்ற போது 1000 பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய அதனால்தான் எங்களுடைய பொருட்களுக்கு கொஞ்சம் விலை எதுவாக இருந்தாலும் தரமான பொருட்களை நாடுகின்றவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்து விடாது. பொதுவாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தொழிற்சாலை என்று பார்க்கிறபோது ஒரு சில தொழிற்சாலைகள் பேரளவில் இருந்ததை தான் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது என்ற பொழுது அதிலும் குறிப்பாக இந்த கைப்பணி பொருட்களை நீங்கள் செய்கின்றது தொழிற்சாலையாக இருக்கிறது என்ற பொழுது கூட இன்னும் ஆர்வமாக இருக்கும். நாங்கள் படிக்கிற காலத்திலே இந்த மனையில் பாடங்களை படிக்கிற பொழுது ஏதாவது செய்து கொண்டு வர சொல்வார்கள். ஆனால் அதுவே ஒரு தொழிலாக வந்து வருமானத்தை கொடுத்து இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு சொன்னால் அது உங்களிடமிருந்தால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த படிக்கக்கூடியவர்களுமே படித்திருக்கக்கூடியவர்களுமே தங்களுக்கு இன்னும் அதிகமான தொழில் அல்லது இன்னும் கௌரவமான தொழில்னு சொல்லி அதை எதிர்பார்த்து கொண்டு தொழிலே இல்லாமல் இருக்கக்கூடிய இளம் சமூகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்களையெல்லாம் நாங்கள் இவ்வாறான தொழில்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லக்கூடிய வழியே இதுவாக
யூரோப் நாடுகளிலே அரசாங்க தொழிலை எதிர்பார்க்கின்றவர்கள் வீதம் வந்து 40%. யூரோப் நாடுகளில் இந்தியாவிலே கூட 60% தான் அரச தொழிலை எதிர்பார்க்கின்றார்கள். மட்டுமட்டும் தனியார் தொழில் தனியார் 55-60% தான் தனியார் தொழில். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது வந்து குடிசை கைத்தொழில், அதாவது நெசம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவிலே தீர்மானிக்கின்றது. எனவே ஏன் அதென்றால் அங்கு சாதாரணமாக ஒரு குடிசையிலே, அதாவது குடிசை என்கிற ஒரு வீட்டிலே எல்லா இடங்களிலுமே நெசவு பின்னுகின்ற அந்த நூல் பின்னுகின்ற துணி அடிக்கின்ற இது இருக்கும். அங்கே ஒரு முதலாளி வந்து அந்த வீட்டிலே அதற்குரிய மூலப்பொருட்களை கொடுத்து விட்டு இத்தனை நாளால் நான் வருகிறேன் என்றால் அங்கே அந்த வீட்டிலே இருக்கின்றவர் அவர் இரவில் இருந்து அடித்தாலும் சரி அல்லது டைம் இருக்கிற இரவெல்லாம் அவர் அதற்குரிய அந்த துணியை அவர் செய்து முடித்து அதை கொடுப்பார். அப்படி அந்த நீங்கள் உலகத்திலே இன்றைக்கு பெருமதியான பருத்தி கைத்தறி நூல் இது வந்து இந்தியா தான். அது இன்றைக்கு ஒரு நாளே முடியாது. அது அந்த அளவுக்கு அந்த இடத்தை பிடிச்சிருக்கின்றால் இங்கு கூட நாங்கள் ஒரு சாதாரணமாக நாங்கள் இங்கே இருக்கின்ற இப்போ எங்களுடைய தொழிற்சாலையில் கூட இங்கே இருக்கின்ற நிரந்தர பணியாளராகவும் இருக்கின்றார்கள், பகுதி நேரமாக செய்கின்றார். உதாரணமாக பாடசாலையிலே பிள்ளையை விட்டுவிட்டு 10 மணிக்கு இங்கே வந்து வேலை செய்துவிட்டு 1 மணிக்கு போகிற பெற்றோர் இருக்கின்றார்கள். திரும்ப 3 மணிக்கு திரும்ப பிள்ளையை 2:30-3 மணிக்கு கொண்டு டியூஷனில் விட்டுட்டு இங்கே வந்து 5 மணி-6 மணிக்கும் வேலை செய்துட்டு திரும்ப டியூஷனால் பிள்ளையை ஏற்றிட்டு போகிற பெற்றோரும் இருக்கின்றார். அவர்கள் ஒரு மாதம் 15-10,000 ரூபா அவர்கள் சம்பளம் எடுக்கின்றார். பிள்ளையிட டியூஷன் காசையும் பார்த்து கொண்டு அப்படி இப்போ நாங்கள் இங்கே இவ்வளவுதான் நேரம் இல்லை, நீங்கள் எந்த நேரமும் வரலாம், உங்களுக்குரிய வேலை இங்கே இருக்கின்றது, நீங்கள் செய்துவிட்டு போகலாம், மாதம் முடிய இங்கே செலவு. எனவே பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியாகவும் உண்மையாகவும் சுயதொழில் இருக்கின்றது. இந்தியாவிலே நான் அதே போன்று தான் இலங்கையை பொறுத்தளவில் 78% மாணவர்கள் அரச தொழிலை தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். 78% மாணவர்கள் அரச தொழில் இருந்தால் அரச தொழில் தான் செய்வேன், இல்லாவிட்டால் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், ஒரு கிராஜுவேட் ஒரு பட்டதாரி, நான் அதை தரைக்குறவாக பேசவில்லை, ஒரு பட்டதாரி படித்த மாணவர் இப்போ இங்கே எங்களுடைய தொழிற்சாலையிலே சரி வந்து வேலை செய்கின்ற போது மாதம் ஒரு 20,000 ரூபாய் எடுக்கின்றார். 4 வருடங்கள் அவர் அந்த பட்டதாரி இதை முடித்துவிட்டு 4 வருடங்கள் இருக்கின்ற போது 1 வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அவருக்கு வருகின்றது. ஒரு 20,000 ரூபாய் எடுக்கின்றவர் அவருடைய சொந்த தேவைக்கு 10,000 ரூபாய் எடுத்து விட்டு 10,000 ரூபாய் வைப்பு செய்கின்ற போது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 10-15 லட்சம் ரூபாய் காசை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர அரச தொழிலுக்குள் போகின்ற போது இந்த பணம் இருக்கு. அல்லது ஒரு திருமணம் இன்றைக்கு 15 லட்சம் என்கிற ஒரு பெம்பளையை பொறுத்த அளவில் ஒரு பெரிய தொகை. அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் வீட்டிலே இருக்கின்ற போது இன்னொருவருடைய உழைப்பில் இருந்து தான் நாங்கள் 10,000 ரூபாயை ஒரு எடுத்து இருக்க எடுக்கின்றோம். அப்போ இதை நாங்கள் உணர்வதும் இல்லை என்றால் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கௌரவத்துக்குரிய தொழிலை தான் எல்லாரும் எதிர்பார்க்கின்றோமே ஒழிய பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேற வேண்டும் இந்த இடத்துல போய் இது. ஆனால் வெள்ளக்காரன் அப்படி இல்லை, வெளிநாடுகளில் அப்படி இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அங்கே அரச தொழில் அரசு தனைக்களத்தில் வேலை செய்து விட்டு அங்கே இன்னும் ஒரு தனியார் துறையில் ஒரு பேக்கிங் போடுறோம் அல்ல ஒரு டெலிவரியோ அல்ல ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பேன். எங்களுடைய மண்ணிலிருந்து போனவர்கள் கூடிய கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு நாளைக்கு 3 தொழில் செய்கின்றோம். அப்போ ஏன் அது எங்களுடைய மண்ணிலே வருதில்லை என்றால் அந்த ஒரு அதை ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும், அதை இங்கே இருந்து உருவாக்க வேண்டும் என்ற அரசு திணைக்களங்கள் இவ்வாறான சுய தொழில் வல்லுநர்களாக இருக்கின்றவர்களை எல்லாம் எடுத்து ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இவர்கள் அரச தொழிலில் நீங்கள் தனியார் துறையில் கட்டாயமாக இத்தனை வருடங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறை. உடனடியாக பட்டதாரியாக அல்லது படித்து படித்து போட்டு வேலை செய்கின்ற அது இருக்கட்டும், ஆனால் தனியாக இருக்கின்ற போது அவர்கள் கட்டாயமாக 1 வருடமோ அல்லது 2 வருடங்களோ நீங்கள் தனியார் துறைகளிலே வேலை வாய்ப்பை செய்திருக்க வேண்டும் என்கின்ற அல்லது அதற்குரிய அந்த சொல்லுவார்கள் நாங்கள் இந்தியாவிலே அதிக புள்ளிகளை போடுகின்ற போது இவ்வாறான துறைகளுக்கு கூடுதலான புள்ளிகளை போடுகின்ற போது இது தனியார் துறைகளில் அவர் வேலை வாய்ப்புகளை செய்வதற்குரிய ஈடுபாடு. இங்கே இருக்கின்றவர் கூட அரச தொழில் வேண்டாம் என்று கூட இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இங்கு வருகின்ற சம்பளங்களிலிருந்து அல்லது அவர்களுக்கு இங்கு ஒரு நிறைவை அவர்கள் பெறுகின்றார்கள். அப்படி ஒரு மனநிலையை மாறணும். அதை விட்டுவிட்டு நாங்கள் அரச தொழில்தான் நாங்கள் இருப்பவமாக இருந்தால் உண்மையாகவே பொருளாதார ரீதியாக நாங்கள் இன்னும் எங்கேயோ போய்கொண்டு தான் இருப்போம். அதை விடுத்து நாங்கள் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருவதன் ஊடாக
இது நான் தனிப்பட்ட எங்களாலேயும் இல்லை, எல்லாருமே இணைந்து ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இந்த சமூகத்தை இவ்வாறு பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்பலாம், பல வழிகள் இருக்கிறது. உண்மைதான், என்னென்றால் உழைக்காமல் இருந்து விட்டோமாக இருந்தால் இந்த நாட்டையும் சரி எங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி நாங்கள் கட்டி எழுப்புவது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். என இரண்டு நாட்களாக உங்களுடைய அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சாதாரணமாக இருந்த சிரட்டைகளை எல்லாம் சிற்பங்களாக்கி அவைகளை பேச வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கலைநுட்பம், உங்களுடைய அந்த கலை ஆற்றல் என்பது போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் எங்களுடைய திட்டம் இது தொடர்பாக எப்படியா திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எதிர்காலத்திலே நான் எனக்கு என்னுடைய ஆசை உண்மையாகவே இந்த கொரோனா தொற்றுன்றது மிகப்பெரிய அளவிலே எங்களை பாதித்திருக்கின்றது. நான் என்னுடைய ஆசை இந்த இதே மாதிரியான தொழிற்சாலைகள் பல இடங்களில் நிறுவ வேண்டும், அது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் காகில்ஸ் பூட் சிட்டி என்று ஒரு பூட் சிட்டியை நீங்கள் பார்த்துருக்காங்க, ஒரே கலர்லே இருக்கு. இரவுலே 11 மணி 12 மணிக்கு பஸ்லேயே போய்க்குள்ளே நித்திர முடிச்சு எழும்பி நீங்கள் காகில் பூட் சிட்டிக்கு கிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த நித்திரமேகத்தில் கூட அது இனங்கன்றிருக்கும். ஏனென்றால் அதுன்ற கலரும் அடையாளம். அதே போன்று இந்த கிராஃப்டரி என்கின்றது ஒரே நாமத்தோடு ஒரே வடிவத்தில் எல்லா இடங்களிலுமே பலதரப்பு எல்லா மாவட்டங்களிலுமே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கனவு எனக்கு இருக்கின்றது. அதே போன்று எல்லா மாவட்டங்களிலும் இப்போ ஒரு மட்டக்கிளப்பு என்றால் மட்டக்கிளப்பிலே இருக்கின்ற வளத்தை பயன்படுத்தி அங்கே இந்த கைற்பனை உற்பத்தி பொருட்களை செய்ய வேண்டும். பிரம்பு தென்னையிலே செய்கின்ற உற்பத்தி பொருட்களை அங்கே செய்ய வேண்டும். திருகோணமலை என்றால் அங்கே கடல் சார்ந்த நிலம் இருக்கின்றது, கடலில் இருக்கின்ற கழிவுப் பொருட்கள் இருக்கின்றது, சிப்பி சங்கு சோகி அப்படியான பொருட்களில் இது அலங்கார பொருட்களை செய்ய வேண்டும், அல்லது பாவனை பொருட்களை செய்ய வேண்டும். இவ்வாறு எல்லா இடங்களிலும் அந்தங்கே என்ன வளங்கள் இருக்கின்றதோ அந்த வளங்களை படுத்தி அது ஒரு தொழிற்சாலையாக மாற்றி அமைக்க வேண்டும். என்னை பொறுத்தப்பட்டு காய்ந்த சருகிலிருந்து உச்சமான பெறுமதியான பொருட்களை நாங்கள் வந்த உங்களுக்கு கடலோரத்திலே கிடக்கின்ற அந்த கழிவு மீன் முள் மீன் செதில் மீனுடைய பாகங்களை வைத்து மிக அழகான மிக பொறுமதியான அழகான பொருட்களை சொல்லும். சரி, இந்த விஷயங்களை இறுதியாக பேசுகிற பொழுது இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் வெளியிலே மனிதர்களாக நல்ல முகத்தோடு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவினை என்பது இருக்கிறது. என்றால் அவரவர்கள் தங்களுடைய முகங்களை கண்ணாடியில் பார்க்கிற பொழுதும் பொது வழியிலே பேசுகிற பொழுதும் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் கிழக்கு வடக்கு என்று சொல்லி பிரதேசவாதங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மட்டக்கிழப்பில் அது கிழக்கு மாகாணத்தில் பிறந்துவிட்டு வடக்கிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு சமூக ஒத்துசைவு என்று இருந்தால்தான் உங்களுடைய தொழிலை கொண்டு நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். நீங்கள் அவ்வாறான விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய? நிச்சயமாக அது உண்மையாக ஒரு பெரிய விஷயம் தான். ஏனென்றால் வடமாகாணத்தினுடைய கைப்பணி அபிவிருத்தி சங்க தலைவராக இந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் நான் ஒரு கிழக்கு மாகாணத்தில் பிறந்த என்னை தலைவராக்கி இன்று அழகு பார்க்கின்றார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அவர்களோடு நான் பழகிய விதம் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்ட விதம் என்கின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. அதுக்கு அப்பாலே இன்று இந்த தொழிற்சாலையை கூட நான் இங்கே இந்த இடத்துல நிறுவினாலும் கூட எனக்கு சமூக ரீதியாக ஒரு ஒற்றுமையும் அவர்களுடைய ஆதரவும் நண்பர்களாக இருக்கின்றவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஆலோசனைகளும் இல்லாவிட்டால் நான் இந்த இடத்துலே எதையும் சாதிக்க முடியாது. எனவே நீங்கள் சொல்வது கேட்டது போல இந்த வடக்கு கிழக்கு என்கின்ற அந்த பாகுபாட்டை நான் ஒரு வீதம் கூட நான் இங்கே காணவில்லை. என்னை புறந்தள்ளி வைப்பது ஒரு நிகழ்விலே அல்லது இன்னொரு நிகழ்விலே பிறந்து வைப்பது என்பது நான் அந்த பாகுபாட்டை நான் இங்கே ஒருவரிடம் நான் அவதானிக்கவில்லை. ஏனென்றால் அப்படி அவதானித்திருந்தால் அப்படி செய்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கவும் முடியாது. இன்றைக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு தலைவராக அல்லது ஒரு முதன்மையான ஒருவராகவும் பார்த்திருக்க முடியாது. எனவே அது உண்மையாகவே நாங்கள் அந்த இந்த சமூகங்களோட இணைந்து ஒன்றாக இருக்கின்ற போது அது எங்களுக்குள்ளே இருந்து அது களையப்பட்டு விட்டுரும். உண்மைதான், எது எவ்வாறாக இருந்தாலும் இங்கே சில விஷயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கிருந்து வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு காலத்தில் எல்லாவற்றுக்கும் பொதுவாகத்தான் ஒரு இடத்துல நின்றவர்கள். ஆகவே அந்த பிரதேசவாதங்களை கடந்து இன்றைக்கெல்லாம் மனிதர்களாக மனிதர்களை மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இந்த கலைப்பயணம் இங்கு மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னது போல இலங்கை முழுவதும் மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் உங்களுடைய இந்த பயணங்கள் தொடர வேண்டும். அந்த கலைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். கலைஞர்கள் வாழுகின்ற பொழுது அந்த அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டிருக்கிறோம். சொந்தங்களும் வழங்கி கொண்டிருப்பார்கள். நாங்கள் அழைத்த பொழுது இந்த பெரிய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த இடத்திலே இடத்தையும் எங்களுக்காக தந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து சிறப்பித்தமைக்காகவும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காகவும் பேசும் ஆளுமை நிகழ்ச்சியூடாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.
நல்லது சொந்தங்களே, ஒருவர் மட்டுமல்லாமல் பலரை உருவாக்குவோம். அந்த உருவாக்கம் என்பது எங்களுக்கான பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தும் என்கின்ற வகையிலே அவருடைய செயற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இன்னும் உச்சம் தொடர்வதற்கான காலம் வெகு தொலைவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் பார்க்கிற பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதே போல மற்றொரு பேசும் ஆளும் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறிவிட வருவது போன்ற சக்ரிஷான். வணக்கம்.